முதன் முதலில் மனிதன் பறக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தான். பல முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் இறுதியாக ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். இன்று பல வகையான விமானங்கள் உண்டு, அவை எப்படி பறக்கிறது என்று பார்ப்போம். விமானம் பறப்பதற்கு முக்கிய காரணம் ஏர்ஃபாயில் தொழில்நுட்பம். விமானத்தின் இறக்கைகள் விமானம் மேல் எழும்பி பறக்க உதவுகிறது. விமானத்தின் இறக்கை வளைவான வடிவத்தில் இருக்கும். இதனை கவ் ஷேப் என்றழைப்பார்கள். இந்த வடிவம் இறக்கையில் மோதும் காற்றை கீழே தள்ளுகிறது. இங்கே நியூட்டனின் மூன்றாம் விதி வேலை செய்கிறது. விமானத்தின் இறக்கை காற்றை கீழே தள்ளும் போது காற்று விமானத்தை மேலே தள்ளும். இந்த நிகழ்வுதான் விமானத்தை மேலே எழும்பி பறக்க உதவுகிறது. விமானம் மேலே எழும்பியவுடன் அவை சீராகவும் நேராகவும் பறக்க விமானத்தின் என்ஜின் உதவுகிறது. இன்றைய நவீன விமானங்களில் டர்போஃபேன் என்ஜின்கள் பயன்படுத்தப்படுகிறது. டர்போஃபேன் என்ஜின்கள் அதிகப்படியான த்ரஸ்ட் என்றழைக்கப்படும் உந்து சக்தியை வெளிப்படுத்தி விமானத்தை நேராக பறக்க உதவுகிறது. விமானம் பறப்பதற்கு விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ள மூன்று பாகங்கள் உதவுகின்றன. அவற்றை பிளாப், ஸ்லாட், எய்லரான் என்று அழைக்கின்றனர். விமானம் தரையில் இருந்து மேல் எழும்ப ஓடுதளத்தில் ஓடும்போது பிளாப் மற்றும் ஸ்லாட்ஸை கீழே இறக்குவார்கள். இது இறக்கையின் பரப்பளவையும் ஏர்ஃபாயிலின் வளைவையும் அதிகப்படுத்தும். இதனால் அதிக போர்ஸ் உண்டாகி விமானம் மேலே எழும்புகிறது. ஒரு குறிப்பிட்ட தொலைவை மேலே அடைந்தவுடன் பிளாப்ஸையும் ஸ்லாட்ஸையும் அதன் பழைய இடத்திலேயே வைத்து விடுவார்கள். நேராக பறக்கும் விமானத்தை கீழே இறக்க விமானத்தின் பின்பகுதியில் உள்ள எலிவேட்டரை கீழே இறக்கினால் விமானம் கீழே இறங்கும். அதேபோல விமானத்தின் பறக்கும் உயரத்தை கூட்ட விரும்பினால் எலிவேட்டரை மேலே தூக்கினால் போதும். விமானத்தின் திசையை மாற்ற விமானத்தின் பின்பகுதியில் செங்குத்தாக இருக்கும் ரடரை திருப்பினால் போதும். ஆனால் பொதுவாக இந்த முறையில் விமானத்தை திருப்பினால் விமானத்தின் உள்ளிருக்கும் பயணிகள் அதிர்வை உணர்வார்கள். இதனால் விமானத்தின் இறக்கையில் உள்ள எய்லரான்களில் ஒன்றை மேலையும் மற்றொன்றை கீழேயும் வைத்தால் சுமூகமாக விமானம் திரும்பும். விமானம் தரையிறங்க விமானத்தின் பிளாப் மற்றும் ஸ்லாட்ஸை மேலே தூக்குவார்கள். அதேபோல விமானத்தின் இறக்கையில் உள்ள ஸ்பாய்லரையும் தூக்குவார்கள். இது விமானம் தரையிறங்க உதவும். விமானம் மேலே பறக்க விமான இறக்கையில் உள்ள ஏரோஃபாயில் வடிவம் உதவியது போல ஹெலிகாப்டர் மேலே பறக்க ஹெலிகாப்டரின் ஃபேனில் உள்ள ஏரோஃபாயில் ஸ்ட்ரக்சர் உதவுகிறது. ஹெலிகாப்டரின் ஃபேன் சுற்ற டர்போஷாப்ட் இன்ஜின் உதவுகிறது. டர்போஷாப்ட் இன்ஜினின் இரண்டு வித அமைப்பு உண்டு. ஒன்று கம்ப்ரசர் செட், மற்றொன்று பவர் ஷாப்ட் செட். இந்த பவர் ஷாப்ட் செட் தான் ஹெலிகாப்டரின் ஃபேனை சுற்ற வைக்க உதவுகிறது. ஹெலிகாப்டரில் இரண்டு வித ஃபேன்கள் உண்டு. ஒன்று ஹெட் ப்ரொபல்லர், மற்றொன்று டெயில் ப்ரொபல்லர். இந்த ஹெட் ப்ரொபல்லர் மட்டும் சுற்றிக் கொண்டிருந்தால் ஹெலிகாப்டர் அதற்கு ஆப்போசிட் சைடில் சுற்றிக் கொண்டிருக்கும். ஹெட் ப்ரொபல்லர் சுற்றும் போது டெயில் ப்ரொபல்லரும் சுற்றினால் மட்டுமே ஹெலிகாப்டர் மேலே எழும்ப முடியும். இல்லையேல் ஹெலிகாப்டர் ஒரே இடத்தில் சுற்றிக் கொண்டே இருக்கும். இந்த இரண்டு ப்ரொபல்லர்களும் சுற்றினால் மட்டுமே ஹெலிகாப்டரை நம்மால் கண்ட்ரோல் செய்ய முடியும். ஹெலிகாப்டரை கட்டுப்படுத்த மூன்று முக்கிய இன்ஸ்ட்ருமெண்டை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் கலெக்டிவ். கலெக்டிவ் என்ற கட்டுப்பாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேனில் உள்ள ரோட்டார் பிளேடின் ஆங்கிளை மாற்ற உதவுகிறது. கலெக்டிவை மேலே தூக்கினால் ஹெலிகாப்டர் மேலே எழும்பும். கலெக்டிவை கீழே இறக்கினால் ஹெலிகாப்டர் கீழே இறங்கும். இரண்டாவது பெடல். பெடலை அழுத்தினால் அது ஹெலிகாப்டரின் பின்பகுதியில் உள்ள ரோட்டரை கட்டுப்படுத்தும். பின்பகுதி ரோட்டார் பிளேடை கண்ட்ரோல் செய்வதன் மூலம் ஹெலிகாப்டர் நமக்கு வேண்டிய திசையில் திரும்பும். அடுத்தது ஸ்டிக். ஸ்டிக் அல்லது சைக்கிளிக் என்ற கருவி ஹெலிகாப்டர் முன்னே அல்லது பின்னே போக உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.